பீடியாட்டிக் இன்ஜினியரிங் சேனல் பார்த்துட்டு எல்லாத்துக்கும் என் அன்பான மாலை வணக்கங்கள். லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்னா, மைலேஜ் எப்படி நல்லா தர வைக்கிறது அப்படின்றத சொல்லி பார்த்துருந்தோம். பெட்ரோல் பிரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால, ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதோடைய செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் அது என்னென்ன விஷயம் சொன்னால், கார்பரேட்டர் க்ளீன் பண்ணுறது, வண்டியில் வந்து இன்ஜின் ஆயில் 6 மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றுறது, ஃப்ரிக்ஷன் பிளேட்டை கரெக்டாக பார்த்துக்கிறது, அண்ட் ஹை ஸ்பீடில் போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அதோட கொஞ்சம் கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் சொல்லி கொடுக்குறது எனக்கு சொல்ல விரும்புகிறேன். என்ன ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 6 மாதத்துக்கு ஒரு தடவை இன்ஜின் ஆயில் மாற்றுறதுங்கிறது வந்து ரொம்ப நார்மல் யூஸருக்கு தான். அதாவது ஒரு நாளைக்கு சும்மா 10 கிலோமீட்டர் தான் மட்டும்தான் நான் வண்டி ஓட்டுவேன், 10 லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் மட்டும் தான் நான் வண்டி ஓட்டுறேன், அதுக்கு மேலே நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற பட்சத்துக்கு தான் அவங்க. ஒரு பைக்கு 2500 to 3000 கிலோமீட்டர் போனாலே இன்ஜினால் நீங்கள் கண்டிப்பாக மாற்றணும். 2500 to 3000 கிலோமீட்டர் ஒரு வண்டி போயிட்டாலே நீங்கள் இன்ஜின் ஆயில் அவசியம் மாற்றி ஆகணும். அப்படி மாற்றுறது மூலயமா உங்கள் இன்ஜினில் இருக்கிற சிலிண்டர் அந்த பிஸ்டன் அந்த உள்ளே இருக்கிற எந்த ஒரு பார்ட்ஸுமே வந்து ஸ்க்ராச்சஸ் ஆகாமல் இருக்கும். கொஞ்சம் லூப்ளிகேஷன் நல்லா இருக்கிறதுனால இன்ஜின் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். அண்ட் அப்படி இன்ஜின் ஆயில் பார்க்கும்போது கரெக்டாக நான் சொல்கிற மாதிரி கார்பரேட்டர் க்ளீன் பண்ணிடுங்க. அண்ட் செகண்ட் விஷயம், இப்போ எக்ஸ்ட்ராவாக இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டயரில் காற்று கரெக்டாக பார்க்குறது, அதாவது ப்ரெஷர், ஏர் ப்ரெஷர் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது. எப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சாதாரணமாக ஒரு வண்டியை இப்போ தள்ளிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமாக ஒரு வண்டியை நவுத்துறோம், ஃபுல்லாக காற்றுக்கு கரெக்டாக இருக்குது, நம்மளால் ஈஸியாக நவுத்த முடியும். இதுவே பஞ்சரான ஒரு பைக்கோ இல்லை ஒரு ஸ்கூட்டியோ நம்ம தள்ளும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நமக்கு ஸ்ட்ரென்த்து வேணும். அப்படி நமக்கே ஸ்ட்ரென்த்து வேணுன்ற போது அப்போ இன்ஜினுக்கு எப்படின்னு பார்த்துக்கோங்க. காற்று கம்மியாக இருக்கிற வண்டி நீங்கள் ரொம்ப நல்லா தொடர்ந்து ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா, அந்த வண்டியை நவுத்துறதுக்கு அதிக ஃபியூவல் இல்லை அதிக ஆக்சிலரேட் கொடுத்து ஓட்ட வேண்டியதாக இருக்கும். அப்படி அதிக ஆக்சிலரேட் கொடுத்து தொடர்ந்து ஓட்டுறதுனால மைலேஜ் கண்டிப்பாக அடி வாங்கும். அண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வண்டியில் இப்போ பெட்ரோல் ஃபியூல் வந்து லோ எம்டி வந்துருச்சு, கிட்டத்தட்ட ட்ரை ஆகிடுச்சு, அவுட் ஆஃப் ஃபியூவலில் இருக்குது. ஸோ அந்த பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெட்ரோல் ஒன்று போட்டு வண்டியை அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் மூவ் பண்ணுங்கள், இல்லைன்னா தள்ளிட்டு போய் நீங்கள் போட்டாகணும். ரொம்ப எமர்ஜென்சின்ற கேஸுக்கு மட்டும் நீங்கள் வந்து சோக் போட்டு உங்களால் முடிஞ்ச தூரத்துக்கு வந்து வண்டி கொண்டு போகலாம். எப்போவுமே அடிக்கடி வந்து அவுட் ஆஃப் ஃபியூவலில் இருக்கிற ஒரு பைக்கை வந்து நீங்கள் வந்து சும்மா சோக் போட்டு இல்லை என் வண்டி போகும்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா ஃபியூல் இல்லாத பட்சத்துக்கு அந்த வண்டி வந்து ரொம்ப திணறும். அதாவது சோக் போட்டு இருக்கிற ஏர் அந்த பார்ட்டு பேசேஜில் இருந்த ஃபியூவல் மூலயமா கொஞ்சம் அந்த கேஸை வச்சு கொஞ்சமாக வந்து இன்ஜின் கம்பஷன் ஆகும், கம்பஷன் ஆக ட்ரை பண்ணும். ஒரு சில பைக் வந்து கம்பஷன் ஆகி கொஞ்சம் தூரம் போகும். அந்த மாதிரி போகிறது மூலயமா அப்போ போகிறது மூலயமா உள்ளே இருக்கிற சிலிண்டர் அண்டு பிஸ்டன் போகிற அந்த பார்ட்டு எல்லாமே வந்து ஸ்க்ராச்சஸ் ஆகும். அப்படி ஸ்க்ராச்சஸ் ஆகும்போது அடுத்த தடவை நீங்கள் ஃபியூல் போடும்போது ஃபியூல் போட்டிங்கன்னா அந்த ஸ்க்ராச்சஸ்லேருந்து ஃபியூலேருந்து நீங்கள் இன்டேக், அதாவது வண்டி சும்மா நேத்திருக்கும் போதே வந்து உங்களுக்கு இன்டேக் இருக்கும். அந்த மாதிரியான கேசஸ்லாம் வந்து ரொம்ப ஆரம்பிச்சிடும். அது மாதிரி ரொம்ப ட்ரையில் இருக்க மாதிரிலாம் பார்த்துக்கவே பார்த்துக்காதீங்க. மினிமம் உங்கள் வண்டியில் 150 ml ஆகுது ஃபியூவல் இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் உங்கள் வண்டி யூஸ் பண்ணுங்கள். அதிகமாக ரொம்ப அடிக்கடி ட்ரை அப்படின்ற கண்டிஷனுக்கு கொண்டு போகவே போகாதீங்க. அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வண்டியில் இருக்கிற கார்பரேட்டர் க்ளீன் பண்ண சொன்னோம், அதுக்கு முன்னாடி வந்து ஏர் ஃபில்டர், ஏர் ஃபில்டர்லேருந்து தான் உங்களுக்கு கார்பரேட்டருக்கு ஏர் போகுது. கார்பரேட்டரில் வேற ஒரு பேசேஜில் ஜஸ்ட் ஒரு சின்ன டியூப் மூலமாக தான் உங்களுக்கு ஃபியூல் இன்டேக் வருது. ஸோ ஃபியூல் இன்டேக்குக்கு அதில் ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஏர் வந்து உள்ள இன்ஜின்குள்ளே ஃபுல்லாக அடைச்சி தான் இருக்கும், ஒன்றும் கேப் இருக்க போகிறதில்ல. ஸோ இப்போ வந்து நார்மலாகவே நம்ம வந்து இந்த சின்ன 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 வயசில் புக்கிலலாம் பார்த்துருப்போம், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வரும், ஒரு கேண்டில் எடுத்து எரிய விட்டுருப்பாங்க, அது நல்லா சுற்றி ஆக்சிஜன்லாம் கிடச்சிருக்கு, நல்லா எரிஞ்சிட்டு இருக்கு, டக்குனு ஒரு டம்ளர் எடுத்து கிளாஸ் எடுத்து மூடுவாங்க, மூட்டோடனே பார்த்தீங்கன்னா வந்து அணைஞ்சிரும். ஸோ அங்கே என்ன நடக்குதுன்னா ஆக்சிஜன் பத்தலை, கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. ஸோ ஆக்சிஜன் எல்லாமே எங்களோட இடத்துல கம்பஷன் ஆகாது, ஃபியூல் ஃபயர் ஆகாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் வச்சு வண்டியில், அதனால தான் ஏர் ஃபில்டர் வைக்கிறாங்க. ஏர் ஃபில்டர் வச்சு ஏரை ஃபில்டர் பண்ணி மாய்ஸ்டர் ஏர் இல்லாமல் நல்லா கிளீன் ஏர், பியூர் ஏரை வந்து பியூர் ஆக்சிஜனை கார்பரேட்டர் மூலமா இன்டேக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஏர் ஃபில்டரை நீங்கள் க்ளீனாக வச்சுக்கணும். அந்த ஏர் ஃபில்டராக இருக்கட்டும், இல்லை அந்த ஏர் ஃபில்டர் கவர் பண்ணியிருக்கிற அந்த பாக்ஸாக இருக்கட்டும், எப்பெல்லாம் நீங்கள் கார்பரேட்டர் க்ளீன் பண்ணுறப்பையும் க்ளீன் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 1000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை கூட வச்சுக்கோங்களேன், 1000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை கூட அதை கண்டிப்பாக நீங்கள் க்ளீன் பண்ணி தான் ஆகணும். இல்லை அந்த அதாவது அந்த ஏர் ஃபில்டர் போயிடுச்சு அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் புது ஏர் ஃபில்டர் கூட மாற்றிக்கலாம், இதுவும் அவசியம் பண்ணணும். அதே மாதிரி உங்கள் வண்டியில் வந்து ஸ்பார்க் ப்ளக் இருக்கும், அதையும் வந்து நீங்கள்
க்ளீன் பண்ணலாம், ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணுறப்போ க்ளீன் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு தோணுச்சு ரொம்ப நாள் ஆச்சு கேப் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் எப்போல்லாம் க்ளீன் பண்ணு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஏர் ஸ்பார்க் ப்ளக்கையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம், அந்த பார்த்து க்ளீன் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து அவசியம் ஃபாலோ பண்ணி ஆகணும். அண்ட் அஞ்சாவது விஷயம், இந்த விஷயம் வந்து எனக்கே தெரியாது, இது வந்து இந்த மாதிரி பண்ணுறது மூலயமா மைலேஜ் கூடும் அப்படிங்கிறது எனக்கே இது வரைக்கும் தெரியாது. நான் எப்பயுமே வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது இதை நான் அடிக்கடி ஃபாலோ பண்ணுவேன். அது ஐ மீன் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும், கொஞ்சம் விளையாண்டுட்டு போ விளையாண்டுட்டு போகிற மாதிரியே இருக்கும். அதே மாதிரி நான் எப்பயுமே பண்ணிகிட்டு இருப்பேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கைனெடிக் எனர்ஜி யூஸ் பண்ணி வண்டியில் வந்து உங்களுடைய மைலேஜை இன்க்ரீஸ் பண்ணுறது. எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் தூரம் போகிறீங்க, ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடோ இல்லை 50 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயோ போகிறீங்க, கொஞ்சம் ஸ்ட்ரைட் பாத்துன்னு வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட் பாத்தில் போயிட்டுருக்கீங்க, திடீர்னு நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, ஆக்சலரேஷனையும் விட்ருவீங்க, கிளச்சும் பிடிக்க மாட்டீங்க, ஆக்சலரேஷன் விட்டுருவீங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கிற ஃபோர்ஸ் மூலயமாவே கொஞ்சம் தூரத்துக்கு போய்கிட்டே இருக்கும். அந்த டைமில் ஃபியூல் இன்டேக் இருக்காது, கம்பஷனும் இருக்காது, ஜஸ்ட் இன்ஜின் ஸ்டார்ட்ல மட்டும் கம்பஷன் இருக்கும், பட் ஃபியூல் இன்டேக்ல இருக்காது. ஏர் ஆல்ரெடி அந்த கார்பரேட்டர் கப்பில் இருக்கிற ஃபியூல் மட்டும் லைட்டாக போயிட்டு இருக்கும். அந்த ஃபியூலை வச்சு மட்டும் கம்பஷன் நடந்துட்டு இருக்கும், இன்ஜின் ஸ்டார்ட்ல இருக்குமே தவிர ரன்ல இருக்காது. ஸோ இந்த மாதிரி கைனெட்டிக் எனர்ஜியை வச்சு கொஞ்சம் தூரம் நீங்கள் எப்போ ரொம்ப லாங் போகிற மாதிரின்னா கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கலாம். ஒரு 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் போக, 70 கிலோமீட்டர்னா எப்படின்னா நான் நார்மல் பைக்குக்கு சொல்லலை, 70 கிலோமீட்டர் நீங்கள் வந்து அடிக்கடி 70 கிலோமீட்டருக்கு மேலே தாண்டிட்டாலே உங்கள் வண்டி வந்து மைலேஜ் போக போகுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி பண்ணவே கூடாது. எக்கனாமி ஸ்பீட் எக்கனாமிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். ஒரு 65 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் இருக்கட்டும், 60 கிலோமீட்டர் கிட்ட போயிட்டே இருக்கீங்க, ஸ்ட்ரைட் பார்த்து லாங் ஸ்ட்ரைட் பார்த்து நீங்கள் போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஆக்சலரேஷன் விட்டுறீங்க, கிளச்சையும் பிடிக்கல விட்டுறீங்க, ரெண்டுத்தையும் விட்டுபோது பார்த்தீங்கன்னா வண்டி ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ண ஃபோர்ஸ் ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ண கைனெடிக் எனர்ஜி மூலயமாவே வண்டி கொஞ்சம் தூரத்துக்கு போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறது மூலயமா எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆகாது, இது ஒரு நல்ல விஷயம் தான். இதன் மூலயமா மைலேஜ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சி தான் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இடியாட்டிக் இன்ஜினியர் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் எந்த மாதிரியான வீடியோ வேணுங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.